ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சைனீஸ் பால்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அது எப்படி செய்யலாம் என்ன மாதிரியான பொருட்கள் தேவையாக இருக்குது எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த சைனீஸ் பால்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்துக்கோங்க இப்போது நூடுல்ஸை வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போது ஒன்றரை பேக்கெட் நூடுல்ஸை மட்டும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் மீதி ஹாஃப் பேக்கெட்டை அப்படியே வச்சிடுங்க அது கூட பொடியாக கட் பண்ண கேரட்டையும் நூடுல்ஸ் மசாலா ஒரு பேக்கெட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சிடலாம் இப்போது நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்க போகிறோம் நூடுல்ஸ் நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு முட்டைகளை உடச்சி ஊற்றிக்க போகிறோம் அது கூட கால் டீஸ்பூன் உப்பு நம்ம எடுத்து வச்சிருந்த மேகி மசாலா பாக்கெட் ஒன்று ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அடித்து விட்டுருங்க இப்போது நூடுல்ஸ் நல்லா ஆறிடுச்சு இது கூட மூணு டீஸ்பூன் கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறோம் இது கூட உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் தேவையான அளவு வெங்காயம் பொடியான இருக்கிற கொத்தமல்லி பொடியா நறுக்குன்னு கருவேப்பிலை இது மூணையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க நல்லா பிசைஞ்சாச்சு இப்போது இதை சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சிக்க போகிறோம் இந்த சைஸில் பிடிச்சி வச்சுக்கோங்க நான் எல்லா மேகி மசாலாவையும் உருண்டைகளாக பிடிச்சு வச்சுட்டேன் இப்போ இதை என்ன செய்ய போகிறோன்னா நம்ம அடித்து வச்சுருக்க அந்த முட்டை கலவையில் இதை பெரட்டி எடுத்துகிட்டு நம்ம மீதி வச்சுருந்தேன் அந்த ஹாஃப் பேக்கெட் மேங்கே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது கூட இதை கலந்துட்டு ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த மாதிரி செஞ்சுடுங்க இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எல்லா உருண்டைகளையும் நம்ம தயார் பண்ணி வச்சுட்டோம் இப்போ ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது எல்லா உருண்டைகளும் நல்லா செவந்து வந்துருச்சு ஆயிலை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான் இப்போது நம்மளோட அழகான சைனீஸ் பால்ஸ் சூப்பராக ரெடி ஆகிருச்சு அப்படியே சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி இருக்குது அப்படின்னு நான் எடுத்து காட்டுறேன் இந்த எம்மையான சைனீஸ் பால்ஸை நாங்களும் டேஸ்ட் பார்த்தோம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீடுங்களை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ